தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான தெய்வீக ஆற்றல், தேவனை அறிதல். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். யோவான் 17:3. நாம் ஏன் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் அநேகரே நாம் கடந்து வந்திருக்கலாம். சில புதிய முகங்களை நாம் பார்த்துருக்கலாம். கொஞ்சம் பேர் என்ன நினைப்பாங்கன்னா, புதுசாக ஒரு ஆளை பார்க்கும்போது அவங்களை குறித்து நான் தெரிஞ்சுக்கணும், அவங்களை குறித்து நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பியிருப்பார்கள். ஆனால் வந்து அவங்க கிட்ட போய் எப்படியாக அந்த பேச்சு தொடங்குவது, எப்படியாக அந்த உரையாடலை ஆரம்பிக்குவது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருப்பாங்க. சில நேரத்தில் வந்து எப்படியாக நான் அவங்க கிட்ட போய் பழகுவது என்ப ஒரு அனுபவம் இல்லாமல் இருப்பாங்க. அதனால் அவங்கக்கிட்ட போய் பேசி அவங்களை குறித்து நாம் எப்படியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் ஒரு சில கேள்விகள் இன்றைக்கி நம்ம படிக்க இருக்கிறோம். அப்படியாக நம்ம கேட்கும்போது அவர்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். உதாரணமாக அவங்களுடைய ஓய்வு நேரத்தில் அவங்க தூங்காமல் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தை எப்படி செலவிடுவார்கள், பிறகு வந்து அவங்கக்கிட்ட அதிகமான பணமும் நேரமும் இருந்தால் எந்த மாதிரி பொழுதுபோக்கிலே அவங்க வந்து ஈடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை நம்ம கேட்கலாம். அப்படியாக கேட்கும்போது அவர்கள் சில பதில்களை கொடுக்கும்போது அவர்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்னும் அதிகமாக அவர்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் இன்னும் சில கேள்விகளை கேட்கலாம். உதாரணமாக, நீங்கள் எந்த சூழ்நிலையிலே தனிமையாகவும் அசௌகரியமாகவும் உணர்வீர்கள், உங்களை கோபப்படுத்துகிற காரியங்கள் என்னென்ன, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றதிலேயே மிக சிறந்த பாராட்டு எது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேள்விகளை கேட்கும்போது அவங்க சொல்கிற பதிலை வச்சு நம்ம அவங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். மனுஷர்கிட்ட வந்து ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும்னா இது மாதிரி இது பேசி இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம். இதே வந்து தேவன்கிட்ட தேவனை அறிந்து கொள்வது எப்படி? நிறைய பேர் நினைக்கிறாங்க தேவன் வந்து மனித அறிவுக்கு அப்பாற்பட்டவர், அவரை எப்படி நான் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்ள வாய்ப்புகள், வழிகளை தேவன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான காரியம் என்னன்னா, தேவன் வந்து ஏற்கனவே நான் அவருடைய உரையாடல் நம்மக்கிட்ட ஆரம்பித்துட்டார், அவருடைய பேச்சு நம்மக்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம தான் திருப்பி தேவன்கிட்ட பேசாமல் அவரை குறித்து அறிந்து கொள்ளாமல் நம்ம இருக்கிறோம். ஆதியாகமத்தில் 3 நான் பார்க்குறோம், தேவன் வந்து தேடி வராங்க. யாரை? ஏவாளியும் ஆதாமும் தேடி வராங்க. ஆதாமும் ஏவாளும் வந்து பாவம் செஞ்சுட்டு பிறகு அங்கே போய் வந்து ஒளிந்து கொள்கிறார்கள். அப்போ வந்து தேவனே அவர்களை தேடி வந்து அவங்கள கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். அதுபோல் தேவன் நம்மக்கிட்டேயும் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எதன் மூலியமாக? அவருடைய வசனத்தின் மூலியமாக. நாமும் ஜபத்தின் மூலியமாக தேவன்கிட்ட பேச நம்மளும் ஆரம்பிக்கணும். அப்படியாக பேசும்போது தேவன் அவர்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படியாக அறிந்து கொண்டு தேவன்கிட்ட நாம் நெருங்கி செல்லும்போது நமக்கு இந்த வசனத்தின் சொன்னபடி நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும். இன்னொரு வசனத்தை நான் குறிப்பிட்டீங்க சொல்கிறேன். 1 யோவான் 5:20. அந்த வசனத்திலே வந்து தேவனை அறிந்து கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் வந்து நமக்கு புத்தியை தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வசனத்தில் பார்க்கலாம். நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜபிப்போம். இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு அந்த புத்தியும் ஞானத்தை கொடுப்பார். நாம் தேவனை அறிந்து கொண்டு அவருடைய ராஜ்யத்திலே நித்தியமாக நாம் வாழ்வோம். இன்றைக்கான மருத்துவ குறிப்பு நம்ம கருவேப்பிலை குறித்து இன்றைக்கி பார்க்கலாம். கருவேப்பிலை வந்து தலைமுடிக்கு ரொம்ப நல்லது. அதை வந்து நாம் காய வைத்து தேங்காய் எண்ணெய் அதை ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணி என் தலைக்கு தேய்ச்சிட்டு வரும்போது நமது தலைமுடி வந்து கருமையாகவும் முடி வளர்ச்சி ஏற்படும்.
அதுக்கப்புறமா அந்த கருவேப்பிலை நான் அதிகமாக சாப்பிடும்போது நமக்குள்ளே வந்து அந்த சூட்டை தணிச்சு குளிர்ச்சியை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த கருவேப்பிலை யூஸ் பண்ணுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். மீண்டுமாக நாளைய தெய்வீக ஆற்றலுடன் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.